நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவோம். புதுக்கோட்டை மாவட்ட விவசாய இடுபொருட்கள் விற்பனையாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார். இரட்டை நிலைப்பாடுங்கிறது என்ன? நாங்கள் ஒரு இடத்துல வேணும், இன்னொரு இடத்துல வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரே நிலைப்பாடைத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நீட்டு தேர்வு வேண்டாம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இதை புரியாதவர்கள் இரட்டை நிலைப்பாடு என்று சொன்னால் அவர்கள் தான் அதற்கு விளக்கம் தர வேண்டுமே தவிர நாங்கள் விளக்கம் தர வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு ஒன்று தான், நீட்டு தேர்வு தேவையில்லை. அது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிறது. அதை வந்து நம்முடைய மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின விழாவிலேயே உரையிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பொதுப்பட்டியலை கொண்டு வந்து நிச்சயமாக எங்களாலே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ரெட்டை வேடமோ ரெட்டை நிலையோ எடுக்க வேண்டாம். எதுக்காக அவருக்கு இந்த பயம்? மாநாட்டுக்கு கூட்டம் வராதுன்னு இப்போவே பயப்படுறாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகுது. பாவம், எல்லா ஊர்லேயும் போய் வாங்க, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகலாம், அல்லது அழகர் மலைக்கு போகலாம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கே ஆள் போக மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணா நோன்பு இருக்கிறோம், அறப்போராட்டம் நடத்துகிறோம். எங்கால் யாரும் அங்கே போகிறது இல்லையே. பொதுமக்களை யாரையாச்சும் கூட்டிகிட்டு போகணும், பொதுமக்களும் போக மாட்டாங்க. அப்போ அவங்க கட்சியில் தொண்டர்களும் இல்லைனுங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். அதனால் அவர் வந்து சொல்கிறது வந்து அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டு. எது தீர்ப்போ அந்த தீர்ப்பு தான் நடக்கும். அந்த தீர்ப்பு படி நடக்க வேண்டும். 10 TMC திறக்கணுங்கிறது தான் இப்போ தீர்ப்பு தரப்பட்டு இருக்கிறது. அந்த 10 TMC திறக்கட்டும்.